வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹோம் டெக்கர் கார்டன். நீங்கள் விஜிபி மெரன் கிங்டம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். இது வந்து மெரன் கிங்டம் பற்றின ஒரு டூர் வீடியோ கிடையாது, பட் சில யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸோட அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாங்கிற ஒரு ஐடியாவை இந்த வீடியோ உங்களுக்கு தரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்துடலாம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து நீங்கள் டைரெக்டாகவே போய் எடுத்துக்கலாம். 90 to 125 சென்டிமீட்டர் இருக்கிற கிட்ஸுக்கு வந்துட்டு 450 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பெரியவங்களுக்கு வந்து 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ட்ரன்ஸில் நீங்கள் டிக்கெட்ஸ் எடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு கார்டு தருவாங்க. நீங்கள் ஸ்வைப் பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு வந்து விஆர் ஜோன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். இந்த விஆர் ஜோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வெர்ச்சுவல் டூர் மாதிரி ஒரு தியேட்டர் எஃபெக்டில் 3D எஃபெக்டில் இருக்கும். எனக்கு எதுவுமே வேணாம், நான் டைரெக்டாக நடந்து போய் சும்மா ஃபிஷ்ஷஸ் பார்த்துட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணால் மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க இதுக்கு போக தேவையில்லை. பட் ஐ நீட் சம் டீட்டெயில்ஸ், எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் போய் உள்ளே போய் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விஆர் ஜோன் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் டோட்டல் மெரைன் கிங்டமோட டூர் வெர்ச்சுவல் டூர் வந்து 3D எஃபெக்டில் உங்களுக்கு காமிப்பாங்க, அண்ட் இன்ட்ரோவும் கொடுப்பாங்க என்ன டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா பர் பர்சன் வந்துட்டு 150 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னொன்று, நீங்கள் விஜிபி கிங்டம் போகணும், நான் மெரைன் கிங்டம் ரெண்டுமே சேர்ந்து போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே விஜிபி கிங்டமில் போயிட்டு கோம்போ ஆஃபர்ஸ் போதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 950 நினைக்கிறேன் போத் ரெண்டுமே நீங்கள் சேர்ந்து பார்க்குறதுக்கு 950 பெர் பர்சன் வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த விஜிபி பார்த்திங்கன்னா அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிவிஷன் பண்ணி வச்சுருக்காங்க. லைக் ரெயின் ஃபாரஸ்ட், கோஸ்டல், டீப் ஓஷன் இந்த மாதிரி ஏரியா. அதாவது இப்போ ரெயின் ஃபாரஸ்ட்னா அங்கே இருக்கிற மீன் வகைகள், அதுக்கப்புறமா கடல்வாழ் மீனினங்கள், அதுக்கப்புறமா வந்து அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் இருக்கிற மீன் இனங்கள், அந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து வச்சுருக்காங்க. நீங்கள் போகும்போதே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி ஃப்ளோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிரவுண்ட் ஃப்ளோர் போங்க. பின்னாடி ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் தான் வந்து கடைசி உங்களுக்கு எக்ஸிட் வரும். அதனால் நீங்கள் மேலே ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துட்டு நீங்கள் வெளியில் போய்க்கலாம். பட் அதில் வந்து எஸ்கலேட்டர் தான் இருக்குது, வேறு ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. நீங்கள் வேறு வழியில் அதில் தான் ஏறி போகணும். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா தயவு செஞ்சு ஃபுல் லோட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருங்க. ஏன்னா உள்ள ஸ்நாக்ஸ் அலோட் கிடையாது ஃபிஷ்ஷஸோட பாதுகாப்புக்காக. ஸோ ஏன்னா இங்கே ஓப்பன் டேங்க்ஸ் நிறையா இருக்குது, சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒன்று போட்டாலும் அது உங்களுக்கு சேராது. ஸோ ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் 1.5 hours 2 hours இருக்கீங்கனாலும் அலோட் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ஃபுட் கோர்ட்டில் போய் வெளியில் சாப்பிட்டுட்டு வரணுன்னா திருப்பி உள்ளே வர்றதுக்கான பெர்மிஷன் வந்து உங்களுக்கு கிடையாது. ஒன்ஸ் வெளியில் போய் நீங்கள் ஃபுட் கோர்ட் போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வர முடியாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய பெஞ்சஸ் எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரியான ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கூட வரலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த டுனலில் இருக்கிற ஒரு இது தான், இங்கே ஷார்க்கெல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதில் உங்களுக்கு ஸ்கூபா டைவிங்கும் கொடுக்குறாங்க 4500க்கு. நீங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் எக்ஸிட் வரும்போது சில பொம்மைங்கள்லாம் வச்சுருக்காங்க, சி ரிலேட்டட் பொம்மைங்க. இதெல்லாமே நியர்லி 400 ருபீஸ் வருது. இது வாங்கணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட் கோர்ட் போய் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். ஃபுட் கோர்ட் பொறுத்தளவுக்கு ஃபுட்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது, பட் அந்த அளவுக்கு டேஸ்ட் எல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் வெளியிலேயே சாப்பிட்டுக்கலாம் ஃபுட்ஸ் எல்லாமே. வெளியில் பக்கத்தில் வந்து இப்போது கொரோனா டைமுங்கிறதுனால கொஞ்சம் கடைங்கள்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போய் தான் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் மட்டும் இருக்கிற மாதிரியான வீடியோஸ் வரும். இந்த வீடியோவில் என்னால் போட முடியல லென்த் காரணமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.